குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து எபிஃபைட்ஸ் பார்க்க போறோம். எபிஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா தொற்று தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எபிஃபைட்ஸ் அப்படிங்கிறது தொற்று தாவரங்கள் இல்லையா? இந்த எபிஃபைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பிளான்ட்ஸ் மேல தொற்றி வாழ்பவை, அதாவது சப்போர்ட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே யூஸ் த சப்போர்ட்டிங் பிளான்ட்ஸ் ஒன்லி அஸ் ஷெல்டர் அண்ட் நாட் ஃபார் வாட்டர் ஆர் ஃபுட் சப்ளை. இப்போ இந்த மாதிரி எபிஃபைட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க தங்குறதுக்கு தான் ஒரு பிளான்ட்டை வந்து டிசைட் பண்ணிக்கிடும், அதாவது இருக்கிறதுக்கு தங்கி அதை தங்கி இருக்கிறதுக்கு. ஆனால் வாட்டரையோ ஃபுட்டவோ என்ன பண்ணாது அப்படின்னா எதிர்பார்க்காது. எந்த பிளான்ட் மேலே தொற்றி வாழுதோ அதை அந்த பிளான்ட்டை வந்து உறைவிடமாக எடுத்துக்கிடும். ஆனால் அந்த பிளான்ட்லேருந்து வாட்டரையோ இல்லை ஃபுட்டையோ வந்து எடுத்துக்காது. திஸ் எபிஃபைட்ஸ் ஆர் காமன்லி சீன் இன் ட்ராபிக்கல் ரைன் ஃபாரஸ்ட். இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்க வெப்பமண்டல மலை காடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இந்த எபிஃபைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ச்சிட் கொடுத்துருக்காங்க, லியானஸ் வன்கொடிகள் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் மோசஸ் கொடுத்துருக்காங்க, தொங்கு மாஸ்கள் அண்டு மணி பிளான்ட் அப்படிங்கிறது என்ன மணி தாவரங்கள் இல்லையா, அழகுக்காகலாம் நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, அதெல்லாம் மணி பிளான்ட்ஸ். இதெல்லாம் வந்து என்னது எபிஃபைட்ஸ், இதெல்லாம் என்னது தொற்று தாவரங்கள். மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் பார்க்கும்போது ரூட் சிஸ்டம் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்டு. எப்படி இருக்கும் அப்படின்னா வேர் தொகுப்பு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். தீஸ் ரூட்ஸ் மே பி ஆஃப் டூ டைப்ஸ், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரூட் இருக்கு. ஒன்று வந்து தே ஆர் கிளைம்பிங் ரூட்ஸ் அண்டு ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. கிளைம்பிங் ரூட் அண்டு ஏரியல் ரூட்னு ரெண்டு ரூட்டாக இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைம்பிங் ரூட்ஸ் ஃபிக்ஸ் த எபிஃபைட்ஸ் ஃபேமிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பற்று வேர்கள், இன்னொன்று வந்து உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு சொல்லுவேன், உறிஞ்சும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த தொற்று வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆதார தவறங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் சர்ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த தாவரங்களின் மீது உறுதியாக நிலைநிறுத்த உதவுகின்றன. ஃபஸ்ட்டு ரூட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் ரூட் ஆர் கிரீன் கலர்டு ரூட்ஸ் விச் மே ஹேங் டவுன்வோர்ட்லி அண்ட் அப்சர்வ் மாய்ஸ்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் வித் த ஹெல்ப் ஆஃப் இயர் ஸ்பாஞ்ச் டிஷ்யூ கால்டு வெலமன். இந்த ஏரியல் ரூட்ஸ் எப்படி இருக்கும், கிரீன் கலரில் இருக்கும், விச் மெனி ஹேங் டவுன்வோர்ட்லி அப்படிங்கிறது என்ன, கீழ் நோக்கி தொங்கி காணப்படக்கூடிய ரூட் இது. இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த டிஷ்யூ என்னது வேலமன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இந்த வேலமன் டிஷ்யூ வந்து என்ன பண்ணும் உறிஞ்சிக்கிடும். இந்த வேலமன் டிஷ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பாஞ்ச் டிஷ்யூ அதாவது பஞ்சு போன்ற அமைப்புடையதாக இருக்குது. ஸ்டெம் ஆஃப் சம் எபிஃபைட்ஸ் ஆர் சக்சலண்ட் அண்ட் டெவலப்டு சூடோ பல்பார் டியூபர்ஸ். இதில் ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்சுலண்ட் சதைப்பற்றுள்ள தான் இருக்கும். ஆனால் இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போலியான சூடோ அப்படின்னா உண்மை இல்லாத அந்த கிழங்கு வகைகளை இந்த ஸ்டெம் வந்து உருவாக்கும். ஜென்ரலி த லீவ்ஸ் ஆர் லெசர் இன் நம்பர் அண்ட் மே பி ஃப்ளஷ்லி அண்டு லெதரி. லீஃப் வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஆனால் தடித்த தோல் போன்று காணப்படும். லீஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தடிமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மிமிகோஃபிலி இஸ் காமன் அக்யூரன்ஸ் இன் த எபிஃபைட்டிக் விஜிடேஷன் டு ப்ரிவென்ட் த ப்ரீடேட்டர்ஸ். இப்போ மிமிகோஃபிலி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க சில ஆண்ட் இருக்குல்ல எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஹோஸ்ட் பிளான்ட்டில் போய் இருக்கிறதுக்கு தன்னோட உறைவிடத்தை வந்து தேடிக்கலாம் சரியா. சில அனிமல்ஸ்லேருந்து தன்னை காப்பாற்றி கொடுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க சில பிளான்ட்ல போய் தங்கி உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. இந்த எபிஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மிர்மிகோஃபிலி அதாவது ஆண்ட் வந்து எறும்பு வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் தன்னை காப்பாற்றி கொடுறதுக்காக அந்த ஆண்ட் வந்து எதில் போய் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எபிஃபைட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் யூஸ்வலி டிஸ்போஸ்டு பை விண்ட் இன்செக்ட் அண்டு பேர்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு அண்ட் தென் சீடு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது எது மூலம் டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டால் விண்ட் மூலம், இன்செக்ட் மூலம் அண்ட் தென் பேர்ட்ஸ் மூலம், இந்த மூலம் தான் பரவுது. இதோட சீடு வந்து இப்படி தான் விண்ட் இன்செக்ட் அண்டு பேர்ட்ஸ் மூலம் பரவுது. நெக்ஸ்ட்டு
அனட்டாமிக்கல் அடாப்டேஷனில் பார்க்கும்போது மல்டி லேயர்டு எபிடர்மிஸ் இஸ் ப்ரெசண்ட், பல அடுக்குலாம் ஆன எபிடர்மிஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இன்னர் டு த வேலமன் டிஷ்யூ த பெக்கூலியர் எக்ஸோடர்மிஸ் லேயர் இஸ் ப்ரெசண்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னா மல்டி லேயர்னால ஆகிருக்கக்கூடிய எபிடர்மிஸ் இருக்குது. இன்னரில் என்ன இருக்குது அப்படின்னா வேலமன் டிஷ்யூ வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இன்னும் இதில் பெக்கூலியராக எக்ஸோடர்மிஸ் அப்படிங்கிற லேயரும் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் கியூட்டிக்கல் அண்டு ஷன்கன் ஸ்டொமட்டா கிரேட்லி ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கினை வந்து வெகுவாக குறைப்பதற்கு தடித்த கியூட்டிக்கல் மற்றும் உட்குளிந்த இலை துளைகள் இங்க ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, வாட்டர் வந்து ரொம்ப லாஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து க்ரோ ஆக முடியாது இல்லையா. அந்த கியூட்டிகல்ஸ் தான் என்ன பண்ணுது, மெயினா நமக்கு வாட்டரை வந்து லாஸ் ஆகாம அதாவது டிரான்ஸ்பிரேஷன் மூலம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. சக்சுலண்ட் எபிபைட்ஸ் கண்டெயின் வெல் டெவலப்டு பாரன்கைமடே செல்ஸ் டு ஸ்டோர் வாட்டர். இந்த சக்சுலண்ட் எபிபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க சதைப்பற்றுள்ள தொற்று தாவரங்கள் இல்லையா. இதில் என்ன இருக்குது அப்படின்னா வெல் டெவலப்டு பாரன்கைமடேஸ் அதாவது பாரன்கைமா செல்ஸ் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இந்த செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் வாட்டரை வந்து அதை என்ன பண்ணிக்கிடும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் பார்க்கும்போது ஸ்பெஷல் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த வாட்டர் பை வேலமன் டிஷ்யூ. வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது, வேலமன் டிஷ்யூ வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த வேலமன் என்ன பண்ணிக்கிடும், வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ டயக்ராம் பாருங்கள், டிஎஸ் ஆஃப் ஆன் ஏரியல் ரூட் ஆஃப் ஆர்ச்சிட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எபிடர்மிஸ், அடுத்தது வந்து வேலமன். வேலமனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். எபிடர்மிஸில் என்ன இருக்குது, கியூட்டிக்கல் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ வாட்டர் லாஸ் ஆகிறத என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னு கேட்டால் அது ப்ரிவென்ட் பண்ணிக்கிடும். இதில் என்ன இருக்குது, பெக்குலியராக எக்ஸோடர்மிஸ் அப்படிங்கிற லேயர் இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் கார்டெக்ஸ் அண்ட் தென் எண்டோடர்மிஸ் இருக்குது, உள்ளடுக்குகள் இருக்குது, பெரிசைக்கிள் இருக்குது, அண்ட் தென் கான்ஜுகேட்டிவ் டிஷ்யூ வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்குது. இதில் பித் இருக்குது, மெட்டாசைலம் இருக்குது, புரோட்டோசைலம் இருக்குது, ஃப்ளோயம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரியா, இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம், எபிபைட்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே தொற்று தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொற்று தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட வாழ்வதற்கு இருப்பிடத்தை தான் தேடிக்கிடும். ஆனால் எங்கே தங்கியிருக்கோ அந்த பிளான்லேருந்து ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துக்கிடாது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆர்ச்சிட்டு கொடுத்துருக்காங்க, பன்கொடிகள், ஹேங்கிங் மோசஸ், அந்த மணி பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் பார்க்கும்போது ரூட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா கிளைஞ்சிங் ரூட்ஸ் அண்ட் ஏரியல் ரூட்ஸ் வந்து 2% ஆகிருக்கு. கிளைஞ்சிங் ரூட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க இது சர்ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இப்போ ஏரியல் ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அதில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய டிஷ்யூ ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அதுதான் வேலமன் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சக்சுலண்டாக இருக்கும், சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். இது சூடோ அப்படிங்கிறது, சூடோ பல்ப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு போலியான கிழக்கு வகைகளை இது உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் லீவ்ஸ் வந்து லெசர் இன் நம்பர், ரொம்ப கம்மியான லீவ்ஸ் தான் இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அண்ட் தென் லெதரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிமிகோஃபிலியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இது விஜிடேஷன் ஆஃப் த ப்ரிவெண்ட் த ப்ரீடேட்டர்ஸ், அதாவது எறும்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த எபிபைட்ஸில் அதிகமாக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் தன்னை மற்ற விலங்குகள்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இங்கே வந்து தங்கும் இடமாக வந்து இங்கே இருக்கும். ஃப்ரூட்ஸு சீடு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஷீடு வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா விண்டு, இன்செக்ட் அண்டு பேர்ட்ஸ் மூலம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் மல்டி லேயர்டு எபிடர்மிஸ் இருக்குது. இது இல்லாமல் பெக்குலியர் எக்ஸோடர்மிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் கியூட்டிக்கல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஸ்டொமட்டா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷனே ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த சக்சுலண்ட் எபிபைட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பாரன்கைமா செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். இந்த ஸ்பெஷல் டிஷ்யூ ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அது வேலமன் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம்ஸ் பார்த்தோம், அதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.